வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. ஜெகன் குமார்ஸ் வியூவில் நம்ம நடிகர் யோகி பாபு அவரோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற மண்டேலா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மடோனா அஸ்வின் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவருடைய முதல் படம். பார்த்தா அது முதல் படம் மாதிரியே தெரில, அந்தளவுக்கு கதையும் நேர்த்தியாக இருக்குது, அந்தளவுக்கு கதையை படமாக்கிய விதம் கதை சொல்லிய விதமும் செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியும் நான் அந்த கதையை முழுசாக சொல்ல போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு மண்டேலா அப்படிங்கிற ஒரு பெயர், அந்த பெயர் வச்சதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பிருச்சு. ஏன்னா நெல்சன் மண்டேலா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உலக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர், கருப்பின மக்களின் உரிமைகளை போராடி மீட்டு தந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர். ஊரில் இருக்க எல்லோரும் பொட்டு பிடிச்சிட்டு அல்லு சில்ல அல்ல கை நண்டு சிண்டு எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை இழிச்ச வாயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒரு கட்டத்தில் என்னடா நம்ம பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன பேராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் அவர் இறங்குறாரு. இறங்கி அங்கங்கே வந்து நிற்கும் போது ஒரு நண்பி, நம்ம படம் பார்க்குற நிறைய பேர் அது வந்து ஒரு காதலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். அது காதல் கிடையாது, நட்பு. அது ஒரு நட்பு, சக மனிதன் மேலே உள்ள ஒரு அக்கறை. அதை தான் அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இந்த ஹீரோ மேலே அப்படி தான் காட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்கள ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து காதலெலாம் எதுவும் கிடையாது, ஒரு நட்பு, சக மனிதனை மதிக்கிற ஒரு மனிதாபிமானம். அதைத்தான் இந்த ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதை குழப்பிக்க வேணாம் சரிங்களா. அவங்க ஹீரோவுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை வரும்போது அவங்க வைக்கிற பெயர் தான் நெல்சன் மண்டேலா. அந்த பெயர் வச்சதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து வேறு தளத்துக்கு நகருது. அதற்கு பின்னாடி வர காட்சி அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வேறு தளத்துக்கு கொண்டு போகும். அதாவது நடைமுறை அரசியலில் எல்லா பெரிய கட்சி சின்ன கட்சி சமூக ஆர்வலர் எல்லாருமே சொல்கிறாங்களா, எல்லாரோட முகத்திரையும் போட்டு கிழித்து அப்படி தொங்க விட்ருக்க படம் சரியான நேரத்தில் வந்திருக்கு. இந்த படத்தை நிச்சயமாக எல்லோரும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அரசியல்வாதிகள் நம்மளை, அதாவது வாக்காளரான நம்மளை எப்படி நினைக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்களுடைய சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்த முயல்கிறார்கள், நம்ம வாக்கை எப்படிலாம் அவங்க நம்மகிட்டருந்து பறிச்சிக்க முயல்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஓட்டு போடுவதன் அவசியம் ஒரு கட்டத்தில், இது வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லினாலும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த படம் மறைமுகமாக சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் விட மேலே உன் வாக்கு உன்னுடைய உரிமை, யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறத பற்றியும் டுவர்ட்ஸ் எண்டு இறுதி காட்சியில் வந்து நம்ம யோகி பாபு அழகாக சொல்லிட்டு போயிருப்பார். நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி அப்படிம்பாங்க, டார்க் காமெடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஜானரியில் வருது. யோகி பாபு நிச்சயமாக அவர் வந்து நடிக்கலைங்க, அந்த படத்தில் அப்படியே வாழ்ந்துருக்கிறாரு, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு. அவருடைய இன்ட்ரோவாக இருக்கட்டும், அந்த ஒரு பாட்டு நம்ம அறிவுப்படியிருக்க அந்த ஒரு பாட்டு, ஏழலோ பாட்டு, அப்பப்பப்பா செம்ம அருமையான பாடலுங்க, சிறப்பான ஒரு பாடல், நல்லா இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. படம் ஆரம்பிக்கும் போது அந்த முதல் காட்சி அப்போ காமிக்குப்பாங்க பாருங்கள், அந்த ஊர் பெயர் போட்ட பலகை இருக்கும், இந்தாண்ட தெற்கூர் வடக்கூர் அப்படியே சென்டரில் ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தில் தான் நம்ம ஹீரோ படுத்திருப்பார். ஸோ இந்த ரெண்டு ஊரையும் இணைக்கிறது நம்ம ஹீரோ அப்படிங்கிறத வந்து அந்த ஃப்ரேம்லேயே வந்து நம்ம டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. இதை விட இந்த ஒரு ஷாட் போதும் செம்மையாக இந்த படத்தை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்தளவுக்கு மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிற படம் இவருக்கு இதுதான் முதல் படம்னு நம்ம சொன்னால் எல்லோரும் ஆச்சரியப்பட்டுவாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், முதல் படம், முதல் படமே இப்படியா, செம்ம சிறப்பாக இருக்குது. இந்த இயக்குநருக்கு வாழ்த்துக்கள், யோகி பாபுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக இந்த ஹீரோயினாக பண்ணியிருக்காங்கள்ல அந்த சகோதரிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. இசை, பின்னணி இசை எல்லாமே அருமையாக இருக்குது. நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமுமே சூப்பராக இருக்குது. செங்கிலி முருகன் ஐயா ஒரு வசனம் சொல்லியிருப்பார், ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருப்பார், கழியிறது ஒருத்தன் கழுவுறது ஒருத்தனா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் எவ்வளோ பெரிய அர்த்தம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் நிலவர ஏற்றத்தாழ்வை வந்து அழகாக ஒரு வசனத்தில் அப்படியே சூப்பராக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க படத்தில், ஏகப்பட்டது இருக்குது. சங்கிலி முருகன் ஐயாவோட பசங்களாக பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேர், அவங்களும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பாத்திரத்தெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஒரு இடத்துல சின்னவர் வந்து நம்ம யோகி பாபு போட்டு அடிப்பார் பாருங்கள், அந்த இடம்லாம் அருமையாக பண்ணியிருப்பார், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நிஜமாலுமே அடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த படம் ஒரு சரியான நேரத்தில் வந்திருக்கு. அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. அதன்படி நம்ம எல்லோரும் இதை பார்த்துட்டு சரியான ஒரு ஆளுக்கு நம்மளுடைய வாக்கை நமக்கான உரிமையை நம்ம சரியாக செலுத்தியிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய ரீவியூவில் நான் கதையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்கேன். ஒரு ஒன் லைன் அப்படி இப்படின்னு சொல்லாமே தவிர மற்றபடி முழு கதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போ தான் இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பார்க்குறவங்க நீங்கள் வந்து இந்த படத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் கதையை சொல்கிறதே இல்லை. சரிங்க, உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜெகன்குமார். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி, வணக்கம்.